Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாட்டுக்கோழி யூஸ் பண்ணி எப்படி சுக்கா செய்யறது அப்படின்னா பார்க்க போறோம். ரொம்ப ஹெல்தியான ரெசிபி இது. கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு வந்து கோல்டு காஃப் அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக கரெக்டாக ஒரு 20 to 30 minutes எப்படி நம்ம ஒர்க்கை முடிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதிகமாக மசாலா ஆட் பண்ணலாம், அதுதான் இதில் வெரி பெரிய ஹைலைட்டே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பாத்திரத்தில் 1 to 2 tablespoons அளவுக்கு தாராளமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 spoon அளவுக்கு விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 1/4 kilo சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இது வந்து ஒன்று ரெண்டாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நாட்டுக்கோழி குழம்பு செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெயும் விளக்கெண்ணையும் மஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கணும். எந்த நான்வெஜ் செஞ்சாலும் நல்லெண்ணெயில் நம்ம செய்யும் போது அது ஒரு டேஸ்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்பவே நல்லாவும் இருக்கும். ஸோ அதனால் வந்து நல்லெண்ணெய் தான் நான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை வந்து ஒரு 2 minutes சாட்டே பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 2 minutes நல்லா சாட்டே ஆயிருக்கு. இப்போ இதில் வந்து 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 spoon அளவுக்கு இஞ்சி பூண்டு வெளுத ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கட் பண்ணி கூட ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இஞ்சி பூண்டு விழுதோட அந்த ஸ்மெல், ரா ஸ்மெல் வரும்ல, அது போகிற வரைக்கும் நல்லா இந்த வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கு நல்லா வதங்கிடணும். ப்ளஸ் அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம 1/2 spoon அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 spoon ஜீரகமும் 1 spoon மிளகும் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகு வந்து நீங்கள் 1/2 spoon அளவு கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காலத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா ஓரளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். அதோட அந்த ஜீரக மிளகோட அந்த ராஸ் மெல் ஒரு போகிற வரைக்கும், அதாவது ஒரு 1 minute நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஒரு 1 minute அப்புறமா இதை வந்து நாட்டுக்கோழி, நான் அதாவது வந்து தலை கால் எல்லாத்தையும் எடுத்து தனியாக நான் சூப் வச்சுருக்கேன். அது எப்படி அப்படின்றத வந்து குழம்பாக வச்சுருக்கேன். அதை வந்து வேறு ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன், அதை நீங்கள் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போயிட்டு. இதில் வந்து அந்த உடம்பு பகுதியெலாம் இருக்குல்ல, அந்த சதையெல்லாம் இருக்குல்ல, அது இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 300 gram அளவுக்கு இருக்கும். ஸோ இதை வந்து நான் மஞ்சள் தூளும் கல்லுப்பும் போட்டு நல்லா அலம்பி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நான் சேர்த்துக்கிறேன். இதில் இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிடலாம். இதில் வந்து தண்ணி ஊற்றக்கூடாது, இந்த மாதிரி தெளிக்கணும். நான் வந்து கழனி தண்ணி கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டம்ளருக்கும் கொஞ்சம் கம்மியான அளவில் சேர்த்துருக்கேன். இது ஒரு வாட்டி லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதையே வந்து இதே மெத்தடில் நீங்கள் குக்கரில் வச்சுருக்கலாம். ஸோ நான் வந்து இது மாதிரி ஒரு வடை சட்டியில் வச்சுருக்கேன். ஸோ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இதை வந்து மூடி போட்டு ஒரு 15 minutes அப்படியே மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 15 minutes கழித்து ஓப்பன் பண்ணி மறுபடியும் வதக்கி விட்டுக்கலாம். ஒருவேளை வேகலை அப்படின்னா ஒரு கூடுதலாக ஒரு 10 minutes வச்சுக்கலாம். வெந்துருச்சுன்னா நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 hour ஒரு 40 minutes வரைக்கும் டைம் எடுக்கும் இருக்கட்டும். இது பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டாக எனக்கு வந்து 20 minutes போல் இருக்குது. பாருங்கள், ஓப்பன் பண்ணோடனே நல்லா எண்ணெயில் கதம்பி வெளியில் நிற்கிது பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா வெந்திருக்கு. எனக்கு ஒரு 20 minutes தான் டைம் ஆச்சு. நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிருக்கேன், சாரி நல்லா வேக விட்டுருக்கேன். நல்லா வெந்திருக்கு பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. நான் கட் பண்ணி காட்டுறேன் சரிங்களா, எவ்வளோ ஈஸியாக கட் ஆகுது பாருங்கள். நல்லா வெந்திருக்கு, சூப்பராக வெந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக கடைசியாக நல்லெண்ணெய் மட்டும் ஒரு 1/2 spoon கம்மியாக ஆட் பண்ணிக்கிறேன். அந்த ஒரு ஃப்ளேவர் வரத்துக்காக அவ்வளோதான். ஆனால் எண்ணெய் நல்லா கதம்பி நிற்கிது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்குது. நல்லா ஸ்டவ்வை ஹையில் வச்சுட்டு ஒரே ஒரு தடவை நல்லா வதக்கிக்கோங்க.
அந்த வாட்டர் எல்லாமே நல்லா இஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ சூப்பரான நம்மளோட நாட்டுக்கோழி சுக்கா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நார்மலாக நம்ம கோழியில், அதாவது ப்ராய்லர் கோழியில் செய்கிறது காட்டியும் இது ரொம்பவே ஹெல்த்தியானது. இது மேலே தேவைப்பட்டால் நீங்கள் மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம், நான் எதுவுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்கள் நார்மலாக ப்ராய்லர் கோழியில் நீங்கள் செய்கிறது விட கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும், பட் ஆனால் அவ்வளோ டேஸ்டி, அவ்வளோ ஹெல்த்தியானதும் கூட. இது வந்து டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராய்லர் கோழியில் இருக்கிற மாதிரி அதே டேஸ்ட், அதே ஃப்ளேவர் தான் கிடைக்குது. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள், மல்லித்தூள், மசால்தூள் அது மாதிரி எதுவுமே ஆட் பண்ணல, வெறும் ஜீரகம் மிளகு மட்டும் அரைச்சி ஆட் பண்ணியிருக்கோம்ல, அவ்வளோ ஈஸியாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ டூன் ஸ்மைலிங், தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.